நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கும் ரிப்ளை வீடியோ வந்து அதிகமாக போடுறது கிடையாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலை விட்டு விலகிட்டாங்க. அதன் பிறகு அதிகமாக அவரை பற்றிய விமர்சனங்கள் எதுவும் வர்றதில்லை. அதனால் பெரும்பாலும் நம்ம யாருக்கும் ரிப்ளை வீடியோ கொடுக்கறதில்லை. ஆனால் திடீர்னு அவர் அரசியலை விட்டு விலகிறேன்னு சொல்லியே 2 வருஷம் ஆக போகுது. இப்போ வந்து ஒருத்தர் ஒரு விமர்சனம் ஒன்று பண்ணியிருக்காரு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை. சரி, நம்ம தலைவர் வழியிலேயே அதை கடந்து போகலாம் அப்படின்னு நினச்சாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து அந்த பதிவை நம்மளுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரக்கு சங்கருக்காக தான். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கலைஞானம் ஐயாவோட ஃபங்க்ஷனில் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருப்பாங்க, மாடு கதை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதில் ஃபைனலாக சில மாடுகளை திருத்த முடியாது, அதை அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இந்த சரக்கு சங்கரும். இப்போ இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. நீ சம்பாதிச்ச அம்புட்டு தொட்டும் சினிமா இண்டஸ்ட்ரியில், இன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரியே ஒரு குடும்பத்தோட ஆதிக்கத்தில் இருக்கு. எதிர்த்து ஒரு குடல் கொடுக்க துப்பில்ல, உனக்கெல்லாம் அரசியல் ஆசை ஒரு கேடா தலைவா அப்படின்னு தலைவரை டேக் பண்ணியிருக்கார். ஆக்சுவலாக இந்த ஆள்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவரெலாம் ஒரு அரசியல் புரோக்கர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்னு தோணுச்சு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையும் என்றைக்குமே அவருக்கு அரசியல் ஆசையும் இருந்ததில்லை, பதவி ஆசையும் இருந்ததில்லை. இப்போ கூட அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னப்போ முதலமைச்சராக வேற ஒரு ஆளை தான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் 96 அந்த பதவியெல்லாம் தலைவர் காலுக்கு கீழே வந்தது, அதையும் வேண்டாம் அப்படின்னு சிறுத்தபடியே உதறித்தள்ளினாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அரசியலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 வருஷம் ஆக போகுது. இப்போ வந்து இந்த ஆள் எதுக்காக இப்படி கூவுறான் அப்படின்னு தெரியல. இன்னொன்று கூமிட்டத்தனமாக இந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் சம்பாதிச்சாரோம். ஆமாம், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தால் சினிமா இண்டஸ்ட்ரியில் தானேயா சம்பாதிக்க முடியும், பின்ன ஷேர் மார்க்கெட்லேயா சம்பாதிக்க முடியும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, சினிமா இண்டஸ்ட்ரியாக ஒரு குடும்பமே ஆளுதான், ஆட்சியே ஒரு குடும்பம் தான் ஆளுது. அதுக்கு என்னங்கிற இப்போ அதுக்கு நீ கேட்கணா ஆட்சி செய்கிறவங்ககிட்ட தானே கேட்கணும். இங்கே எதுக்கு வந்து கூவுற, சம்மந்தமே இல்லாமல். ஃபைனலாக உனக்கெல்லாம் அரசியல் ஆசை ஒரு கேடா தலைவா அப்படின்னு கேட்க தெரிஞ்ச உனக்கு உன்னையே ஒரு கேள்வி கேட்க தோணல பத்தியா? அதாவது கட்டின பொண்டாட்டியே நம்மளால் வச்சு காப்பாற்ற முடியல, நமக்கெல்லாம் ஒரு கல்யாணம் தேவையா அப்படின்னு நீ உன்னை பார்த்தே கேட்டுக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும். என்னதான் நம்ம சொன்னாலும் இது போன்ற ஆளுகள்லாம் திருந்த போகிறதே கிடையாது. தலைவர் சொல்கிற மாதிரி சில மாடுகளை திருத்தவே முடியாது. அந்தந்த மாடுகளை அதாவது கத்திட்டு போட்டோன்னு விட்டுறணும்.